ஹலோ ஃப்ரெண்ட், பொங்கலுக்காக 15/8 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் பொங்கல் அன்னைக்கே போட்டு பாருங்கள். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. பதினஞ்சு, 14, 13, 12, 11, 10, 9, 8 எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே போல் இங்கே இந்த லாஸ்ட்டு வரி இருக்குல்ல, 8 புள்ளி, இதுக்கு முதல் இது 9 இருக்குல்ல, இதில் இந்த 6 புள்ளிக்கு இடையில் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பூ வரப்போகுது. அதே போல் இந்த பக்கம் நடுவில் ரவுண்ட் பண்ணோம்னா இந்த ஓரமும் இந்த ஓரமும் சுற்றி 6 புள்ளி இருக்கும். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் பண்ணின மாதிரி இந்த பக்கமும் பண்ணிப்போம். இப்போ பூ வர இடங்களில் ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 6 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோடு இதுக்கு கீழே இருக்குல்ல இந்த புள்ளியோட இப்படி ஒரு சின்ன வளைவு போட்டு இப்படி போட்டுக்கலாம். நடுவில் ஒரு சின்ன சுத்து, இந்த இதுக்கு கீழே 4 புள்ளி டைமண்ட் மாதிரி இருக்கு பாருங்க, இதையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இருக்கு பாருங்க. இந்த இது முடியுதுல, இதுக்கு கீழே 4 புள்ளி, இது முடியுதுல, இதுக்கு கீழே 4 புள்ளி. இதுக்கு இடையில கிராஸா 2 கோடு போட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன ரவுண்டு, இப்போ இந்த 6 பக்கமும் பூ போடுவோமா? வாங்க. 6 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ நடுவில் போட்ட மாதிரியே இதையும் ஒரு 2 வளைவு வளைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆறு பக்கமும் பூக்கள் போட்டுட்டோம். இதுக்கு இடையில் ஒரு சின்ன சொத்து, இப்போது இந்த இடையில் இருக்கிற புள்ளியை ஒரு நேராக கோடாகவும் போடலாம், நம்ம அப்படி போடாமல் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு, அதே இந்த ஒரு ஒரு புள்ளியை விட்டுடலாம். அதுக்கு கீழே இருக்கிற புள்ளியை ரெண்டு வளைவு வளைச்சிட்டு இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல இதில் கொண்டாந்து ரெண்டு பக்கமும் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இதே போல் இந்த பக்கமும் இந்த புள்ளியில் ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு கீழே சுற்றியும் நாலு புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு இது மட்டும், இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்படி உங்களுக்கு இந்த கோலத்தை போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.